ஹாய் சொந்தங்களே, நாங்கள் வந்து மணாலி போகிறோம். மணாலி போகிறோம், அதனால் நம்ம கௌதம் அண்ணனுக்கு ட்ரெஸ் எடுக்க போகிறோம். நான் இது வரையும் மணாலி போனதில்லை, அதுவும் ஃப்ளைட்டில் வேறு போகிறோம். பெரிய எக்ஸைட்மெண்ட்டாக தான் இருக்குது, ஏன்னா எல்லாமே புதுசாக இருக்க போகுது. இந்த ஸ்னோலாம் வரும், இந்த படத்தில் பார்க்குற மாதிரி தூக்கி போட்டுலாம் விளாட்லாம். எவ்ரி டைம் இருக்குமாமே, நினைப்போம் நல்லதே நடக்கும். சரி, இப்ப வாங்க, என்ன பண்ணாலும் சாமி கும்பிட்றது கிரிஞ்சின்றாங்க, ஆனால் நான் கும்பிட மாட்டேன், பூனா கும்பிடும் லாரன்ஸ் சொல்லுவாங்க. அதனால பூனாவை எப்படி சொல்கிறது, நம்ம தனியாக இருக்கிறோன்னு சொன்னால் அது கிரிஞ்சி, நல்லதே நடக்கும் நல்லதே நினைப்போம்னு சொன்னால் அது கிரிஞ்சி, எல்லாமே கிரிஞ்சி கிரிஞ்சி கிரிஞ்சின்றாங்க. அது அடிக்கடி வந்து கௌதம் அண்ணனை தான் வேறு டோக்கன் தராங்க ப்ரோ, 1000 ரூபாய் பொங்கல் டோக்கன். ஓ, பொங்கல் டோக்கன் வேறு தராங்க, வாங்கி வச்சுக்கோடா, 10000 ரூபாய் 1000 ரூபாய் சேர்த்து வச்சுக்கோ. அது அம்மா அப்படியே விட்டுருவாங்க, அது வர்றதும் தெரியாது வாங்குறதும் தெரியாது காலியாக வர்றதும் தெரியாது, உடனே காலி ஆகிடும். அம்மா சொல்லுவாங்க நான் வாங்கிட்டேன் காலி பண்ணிட்டேன் அப்படின்வாங்க. சரி விடுங்க, ரொம்ப முகம் போட்டுட்டுருக்கேன்னு நினைக்கிறேன். வாங்க, மூணாவது வந்து பசிக்குதான், ஏதாவது வாங்கி குடுறா அப்படின்னு என் காலை போட்டு கெஞ்சலாம் இல்லை, வாங்கி குடுறா அப்படின்ட்டு. அதனால ஏதாவது வாங்கி தந்துட்டு அத பசிய தீர்த்துட்டு வரேன், ஏன்னா அது வந்து பசி வந்தா அது அதுவாவே இருக்காது, ஹீரோயினியா மாறிடும். சரி வாங்க போலாம். நாங்க பாத்தீங்கன்னா பாம் ஷோ இருக்க வந்திருக்கோம், வேளச்சேரி ரோட்ல இருக்க பாம் ஷோ. ஊனாக்கு தாரமாரா பசிக்குதுன்னு அங்கேயே சொன்னல, அதனால வந்திருக்கோம். கௌதம் அண்ணன், கௌதம் அண்ணன், நான் இன்னைக்கு ஒன்னா சாப்பிட போறேன்னு காலில இருந்து சாப்பிடவே இல்லையா, வாங்க போய் சாப்பிடலாம். நான் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உட்காந்து சாப்பிட்டதே இல்லை, எப்படி உட்காந்து சாப்பிட்றோன்னு கால் பண்ணி பாருங்க. இப்படிதான் உட்காந்து சாப்பிட்றோம், இது ஃபர்ஸ்ட் டைம் இப்படி உட்காந்து சாப்பிட்றது, ஒரு டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது. வாங்க ஆர்டர் பண்ணி சாப்பிடுவோம். பார்த்தீங்கன்னா சூப் ஆர்டர் பண்ணியிருந்தோம், சூப் வந்துருச்சு. இது என்ன சூப்புன்னு நம்ம கௌதம் அண்ணனே உங்கள்கிட்ட சொல்லுவார். என்ன சூப்? மான்சோர் சூப். பாத்தீங்களா, அதேதான். இந்த அரேபியன் ஹோட்டல், இந்த புதுசா ஒரு ஹோட்டலுக்கு வந்தா இந்த மாதிரி தான் ஆகும், புரியாத பேர்ல சில இதெல்லாம் கொடுப்பாங்க. நீங்க மட்டும் சென்ட்ரல் உட்கார்ந்தீங்க, நவுறுங்க ரெண்டு பேரும். அந்த மாதிரி டேய் நவுடா, நானும் வர அவனும் வர. குடிச்சிட்டு எப்படி இருக்குன்னு சொல்றேன். ஊரோட டேஸ்ட் இருக்கு, இது நல்லா இருக்குன்னு சொல்ல முடியல, நல்லா இல்ல. ஏய் நல்லா இருக்கு பே, என்ன குடிக்க விடுறா. நம்ம ரோட்டு கலை கடையில குடிக்கிற சூப்பே வேற தான், சுடு தண்ணி இல்ல மிளகு போட்டு சாப்பிட்ட மாதிரி இருக்கு. சரி ஓகே, என்ன குடிக்க விடுங்கடா. கட் பண்ணிக்கோ குணா. கௌதம் அண்ணா இங்க பாத்தீங்கன்னா புதுசா ஜாயின் பண்ணிருக்காரு ஒர்க்ல. இது ஃபுல்லா டியூரேஷன் இருக்கு. இது பாத்தீங்கன்னா பன்னீர் கிரேவி, சப்பாத்தி, சேம் தான் 203 ரூபாய். எப்படி இருக்கு ட்ரை பண்ண போறோம். தெரியல வகை வகையான இருக்கு பாத்தீங்களா, எல்லாம் புதுசா இருக்கு. பாம் ஷோருக்கு வந்தோம், சாப்பிட்டோம் நல்லா. இது எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா பள்ளிக்கரணையில இருக்க ஜெயச்சந்திரனுக்கு ஆப்போசிட்ல இருக்கு இந்த கடை, பாம் ஷோர்.